பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று தில்லியில் தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பிரகலாத் ஜோஷி, பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான் மற்றும் அனைத்து துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட உள்ள திட்டங்கள், தீர்மானங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. வரும் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட கூறியுள்ளார். இன்று தொடங்கிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பேசிய பிரதமர், சிறப்பு கூட்டத்தொடர் குறுகிய நாட்களை கொண்டதாக இருந்தாலும் வரலாற்று முடிவுகளை கொண்டதாக இருக்கும் என்றார். வருங்காலத்தில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் எடுக்கப்படும் என்று பிரதமர் கூறினார். G20 மாநாட்டின் வெற்றி தனிநபருக்கானது அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானது என நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா குறித்த எதிர்மறை எண்ணம் மாற்றப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இந்தியாவின் தலைமைத்துவம் குறித்து எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் G20 மாநாடு விடையளித்துள்ளதாக கூறினார். ஏழை குடும்பத்தில் பிறந்து ரயில்வே பிளாட்பாரத்தில் வளர்ந்த நான் மக்களின் பேராதரவை பெற்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும் என நினைத்து கூட பார்த்ததில்லை என மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமாக பேசினார். நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைந்தபோது கீழே விழுந்து வணங்கி மரியாதை செலுத்தியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற புதிய கட்டடம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பதைப் போல உள்ளே நடைபெறும் விவாதங்களும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரின் இன்றைய முதல் நாள் விவாதங்களுக்கு பிறகு மக்களவை நாளை மதியம் 1:15 மணி வரையும், மாநிலங்களவை நாளை மதியம் 2:15 மணி வரையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தின் முழுமையான பயணத்தை முன்னிறுத்தும் மக்கள் G20 என்ற மின்னூலை புதுதில்லியில் இன்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் அபூர்வா சந்திரா வெளியிட்டார். 3 பகுதிகளை கொண்ட இந்த நூலில் G20 மாநாட்டின் சிறப்புகள், கூட்ட நிகழ்வுகள், தீர்மானங்கள், G20 தலைமைத்துவத்தில் மக்களின் பங்களிப்பு ஆகிய சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 110 கோடி மதிப்பீட்டில் பிளாஸ்டிக் குழாய்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று திறந்து வைத்தார். மேலும் 136 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். சூரியனை ஆய்வு செய்ய புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் தனது ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி பூமியிலிருந்து 50,000 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டெப்ஸ் என்ற கருவி செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் இன்று தில்லியில் கூடியது. கூட்டத்தில் கர்நாடகா தமிழ்நாடு இடையிலான காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 5,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை தமிழக அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நாளை சந்தித்து மனு அளிக்க உள்ளது. முன்னதாக தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், தமிழ்நாட்டிற்கு 107 DMC தண்ணீர் வரவேண்டியுள்ளது எனவும், காவிரி மேலாண்மை ஆணையம் திறக்க உத்தரவிட்ட 5,000 கன அடி நீர் போதுமானதாக இருக்காது என தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், கட்சியின் முடிவைத்தான் அறிவிக்கிறேனே தவிர இது எனது சொந்த முடிவு அல்ல எனவும் தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்ப்பதற்காக நாளை முதல் உதவி மையம் செயல்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பம் நிராகரிப்பு மற்றும் ஏற்கப்பட்ட விண்ணப்பங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணங்கள் வராதது குறித்து உதவி மையத்தில் கேட்டறியலாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு 1 வாரத்திற்கு பின் பட்டியலிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராக கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷவர்மா சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலியாக நாமக்கல் மாவட்டம் முழுவதும் உணவகங்களில் ஷவர்மா தயாரித்து விற்பனை செய்ய தடை விதித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் அருண் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்துக்கு காரணமான உணவக உரிமையாளர் நவீன்குமார் உட்பட 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மலைக்கோட்டை அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் அதிகாலை 5 மணி முதல் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள பதிவில், விநாயக பெருமான் அனைவருக்கும் ஞானம், வலிமை, வெற்றி, மகிழ்ச்சி, வளம் ஆகியவற்றை வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாழ்த்து செய்தியில், விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் பாரம்பரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் விழாவாக உள்ளதாக தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள முக்கூரணி விநாயகருக்கு 18 படி பச்சரிசியில் தயாரிக்கப்பட்ட மெகா கொழுக்கட்டை படையல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அங்குள்ள ஏழேல சிங்க விநாயகர் கோவிலில் 15 லட்சம் மதிப்பில் புதிய ரூபாய் நோட்டுகளால் விநாயகரை அலங்கரித்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இந்து முன்னணி சார்பில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடந்தது. இதனை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சின்ன பள்ளிவாசல் நிர்வாகி உசீன் தலைமையில் இஸ்லாமியர்கள் பலர் பழங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் சிறிய அளவிலான விநாயகர் சிலை ஆகியவற்றை சீர்வரிசையாக கொண்டு வந்து விநாயகருக்கு செலுத்தினர். சீர் கொண்டு வந்த இஸ்லாமியர்களை விழா ஏற்பாட்டாளர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொட்டில்பட்டி பகுதியில் அணையின் உபரிநீர் கால்வாயில் விநாயகர் சிலையை கரைக்க சென்ற 14 வயதுடைய சந்தோஷ், நந்தகுமார் ஆகிய இரு சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இருவரின் உடல்களையும் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை போலுவாம்பட்டி வனச்சரகத்தில் இறந்த நிலையில் கர்ப்பிணி யானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவர்கள் மேற்கொண்ட உடற்கூறாய்வின் போது யானையின் வயிற்றில் சுமார் 22 மாத ஆண்குட்டி இருந்தது தெரியவந்தது. இந்த யானை சினைப்பை பிரச்சனையால் உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் 2 வகை நிபா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒன்று மலேசியாவிலிருந்தும் மற்றொன்று வங்கதேசத்திலிருந்தும் பரவியுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவலை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நர்மதா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. இந்நிலையில் குஜராத்தின் பரூச் மற்றும் அங்கலேஸ்வரர் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாலத்தை தொட்டு செல்லும் அளவிற்கு நீர்மட்டம் அதிகரித்ததால் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்களின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தில்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஊழலுக்கு முடிவு கட்டப்பட்டதைப் போல் மத்திய பிரதேசத்திலும் முடிவு கட்டப்படும் என கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரும்போது இலவச கல்வியும் இலவச மின்சாரமும் மக்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் கூறினார். சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரம் தொடர்பாக வருகிற 23ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த சம்மனுக்கு எதிராக ஹேமந்த் சோரன் தரப்பில் தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடந்த என்கவுண்டரை தொடர்ந்து அங்கு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் ஊடுருளவை தடுக்க பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து 6வது நாளாக இன்று கோகேர்நாக் வனப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற 37வது தமிழ்நாடு மாநில அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றனர். நீளம், உயரம் தாண்டுதல், தடை தாண்டும் ஓட்டம், ரிலே ஓட்டம், 100 மீட்டர், 200 மீட்டர் ஓட்டம், வட்டு, குண்டு, ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடந்தன. முந்தைய சாதனைகளை முறியடித்த 8 வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் வெஸ்ட் நைல் வைரஸ் தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொசுவால் பரவும் இந்த வைரஸை கட்டுப்படுத்த சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என சுற்றுச்சூழல் தடுப்புத்துறையும் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்து மேகமூட்டத்துடன் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இன்றும் பரவலாக மழை பெய்தது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தாக்கம் முற்றிலும் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.